வணக்கம். இந்த படம் ஒரு ஆதி வனத்தை போன்றது. ஆதி வனம் என்பது மனிதனை பற்றி எந்த விதத்திலும் அக்கறை கொள்ளாதது. அதில் ஓடும் காட்டாறு மனிதனுடைய எந்த பயிரையும் விளைவிக்க விரும்பாமல் தானாக ஓடி கடலில் கலக்கக்கூடியது. அதில் இருக்கும் மரங்கள் எந்த தச்சனின் கைகளை பற்றியும் கவலைப்படாமல் வளர்ந்திருக்கக்கூடிய மரங்கள். அதில் இருக்கக்கூடிய மலர்கள் வண்டுகள் தேனெடுப்பதற்காக மட்டுமே இருக்கக்கூடிய மலர்கள். அப்படிப்பட்ட ஒரு கன்னி படம்தான் குற்றம் கடிதல். அந்த தைரியத்தில்தான் யாருக்கும் புரிந்தால் என்ன, புரியாவிட்டால் என்ன என்று தைரியமாக குற்றம் கடிதல் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். நல்லவேளை மதுபான கடை என்று பெயர் வைத்தால் நிறைய திரையரங்குகளில் திரையிடுவதற்கு இடம் கொடுப்பதில்லை. ஆக புரியாமல் தலைப்பு வைப்பது எவ்வளவோ பரவாயில்லை. குற்றம் கடிதல் அந்த ஆதிவனத்தைப் போல் அழகும் கம்பீரமும் அச்சமும் பயமும் அன்பும் திரிக்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்தை தயாரித்த நண்பன் கிருஷ்டி, இந்த படத்தை உருவாக்கிய நண்பர் பிரம்மா, ஒரு தமிழ் ஆசிரியனுடைய மகன் என்ன செய்வான் என்பதற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த படம். இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு படம் எடுத்தாலும் அதை தியேட்டருக்கு கொண்டு வர்றதுங்கிறது தான் பெரிய சவால். அந்த படத்தை கண்டுபிடித்து அதை காத்திருக்க வைத்து சரியான தருணத்தை கண்டுபிடித்து திரைக்கு கொண்டு வர இருக்கும் என்னுடைய அன்பண்ணன் ஜெயஸ்கே, இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குற்றம் கடிதல் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. தமிழ் சினிமா மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழ் சினிமா பெங்காலி சினிமாவைப் போல், மலையாள சினிமாவைப் போல், ஒரியா சினிமாவைப் போல், மராட்டி சினிமாவைப் போல், உலக சினிமாவைப் போல் மாறிக்கொண்டிருக்கிறது. வயா மீடியா என்கிற வார்த்தையெல்லாம் அல்லாமல் நினைத்ததை போல் காட்டுத்தனமாக எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான படம் குற்றம் கடிதல். இது வெற்றி பெறும். வாழ்த்துக்கள்.